எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரியும், விவரம் புரிஞ்சவங்களுக்கு எப்ப வேணாலும் அமலாக்கத்துறை இவர் வீட்டுக்கு வருங்கிறது தெரியும். இல்ல விவரம் புரிஞ்சவங்க தான் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, பிஜேபி ஒரு ப்ராமினா இருக்கு, ஒரு நாலு பேர்ல இதே சிபிஐ இதே இடி இதே ஐடி ரைடு வந்து சொல்லுங்களேன். 9 வருஷத்துல இந்த கவர்மெண்ட்ல ஏதாவது அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல பிஜேபி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே புத்தர்கள் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பிஜேபி காரங்களை விட்டுருங்க, பிஜேபி காரங்கெல்லாம் புனிதமானவர்கள். நான் வந்து பிஜேபி மாநில குஜராத்ல ஒரு பிஜேபி ரைடு, ஐடி ரைடு, இடி ரைடு, அந்த மாதிரி எங்கயா சொல்லுங்க. அதான் எதிர்கட்சிக்காரங்க மேல நடக்கு, அது தெரியும் எனக்கு. நீங்க சட்டம் படிச்சவங்க, நீங்க ஒரு வழக்கறிங்க, நீங்க சொல்லுங்க எங்கயாவது ஒரு இடத்துல ஒரு கைதா இருந்தாருன்னா அவர் வந்து மந்திரியா கூடாதுன்னு இருக்குதா? நான் கேக்குறது உங்ககிட்ட, கவர்னர் சட்டப்படி தப்புன்னு சொன்னாரா? கவர்னர் வந்து திரு முத்தரசன் வந்து மறைமுகமா போடா நாயன்னு சொல்லிவிட்டார், சொல்லக்கூடாது எங்க இருக்கு கேட்டா நீங்க ஒத்துப்பீங்களா? நீங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து காமனான ஒரு அஜெண்டா என்ன, நம்ம கூட வரக்கூடாது. ஆமா, ஓகே, இட் இஸ் அ காமன் அஜெண்டா. ஆமா, இவங்களுக்கு இதை தாண்டி பப்ளிக் வெல்ஃபேரோ இல்ல நாட்டினுடைய மத்த மோடி வரக்கூடாதுங்கறதா பப்ளிக் வெல்ஃபேர். ஊர்ல போய் உங்க அப்பா பேரை கேட்டா உன் பேரை சொன்னா எவ்வளவு அழகா அந்த பிள்ளை, அந்த பிள்ளை அற்புதமான பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க. ஐயோ தெரியுமே, இம்புட்டு பெருசா இருந்தாலும் அம்புட்டு அடக்கமா அனுப்பானுங்க. பாக்குறவங்க என்ன பேசுவோம், இப்ப என்ன பேசுவோம்ல, காரு மூஞ்சல் துப்ப மாட்டான், குழச்சிக்கிட்டு மூஞ்சல் துப்ப மாட்டான், ரோட்ல கிடக்கிறது எடுத்துட்டு மூஞ்சல் அடிக்க மாட்டான். பரதேசி போல, பரதேசி போல ஊர்ல ஏண்டா பொம்பளை பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி, பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி, உனக்கு பொம்பளை சோக்கு காலம் போன கடைசியில கழுத வயசாது பொம்பளை சோக்கு கேக்குது, பொம்பளை சோக்கு, தண்ணிய போட்டு வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்து கடைசியில பாருங்க எவ்வளவு ஒரு வீக்னஸா இருந்திருக்கா நமக்கு தெரியாம இருந்து போயிருங்க. பூரா பையில கையில புடிச்சுட்டே தெரியுதாங்க. தரமான சிகிச்சை, கனிவான கவனிப்பு, 400க்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ், 800க்கும் மேற்பட்ட நர்சஸ், நாணயம், நம்பிக்கை, நியாயமான கட்டணம், தமிழகத்திலே அதிக படுக்கைகளை கொண்ட ஒரே மருத்துவமனை வேலம்மாள். வேலம்மாள், வேலம்மாள் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை. நம்ம எம்ஏயா பேங்குகள் எல்லாம் பிஜேபி.
जब हमें आजादी मिली तो द फर्स्ट प्राइम मिनिस्टर ऑफ इंडिया सुभाष चंद्र बोस वो कहां गए வந்து கதராடையை வாங்கி தான் நீ உடுத்த போ இந்த வருஷம் நம்முடைய பாரத பிரதமர் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லி இருக்கின்றார் வணக்கம் நரேந்திர மோடி அரசு இந்த 10 வருஷத்துல சாமானிய மக்களை எப்படி எப்படி எல்லாம் ஆட்டை போட்டுருக்கு அப்படிங்கறத ஒரு டெமோ சரிங்களா நம்ம எல்லாரும் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றவங்க இப்ப இந்த ஏடிஎம் கார்டுல இருந்து நீங்க மாசம் 5 தடவை வந்து யூஸ் பண்ணிட்டீங்க இல்ல உங்ககிட்ட வந்து மினிமம் பேலன்ஸ் கிடையாது உங்களுக்கு வந்து நாங்க எஸ்எம்எஸ் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபாய் 200 ரூபாய் 50 ரூபாய் அப்படின்னு ஆட்டையை போட்டு இந்த 2018 2023 வரைக்கும் மட்டும் 35,000 கோடி இது மூலமா வந்து நம்மகிட்ட வந்து ஆட்டையை போட்டிருக்கு பாஜக அரசு. ரெண்டாவது வந்து பாருங்க பெட்ரோல் டீசல் டீசல் 2014 வந்து பெட்ரோல் 70 ரூபாய் வந்துச்சு இப்ப 100 ரூபாய் வந்துச்சு இப்ப இந்த பெட்ரோல் டீசலுக்கு வரி கட்டுறோம் பாருங்களேன் நம்ம அது வந்து கடந்த 8 வருஷம் 2014 வரைக்கும் இந்த 8 வருஷத்துல நம்ம கட்டின வரி 26 லட்சம் கோடிங்க இந்தியாவில் சராசரியா 26 கோடி குடும்பம் இருக்கு அப்ப ஒரு குடும்பம் வந்து பெட்ரோல் டீசல் போட்டதற்கு கட்டின வரி மட்டும் 1 லட்சம் ரூபாங்க 8 வருஷத்துல பாருங்க நரேந்திர மோடிக்கு ஒரு குடும்பம் 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்கு பெட்ரோல் டீசல் போட்டதுக்கே மூணாவது வந்து கேஸ் சிலிண்டர் இந்த கேஸ் சிலிண்டர் எவ்வளவு வித்துச்சு 2014 400 ரூபாய் வித்துச்சு இப்ப எவ்வளவு விக்குது 1000 ரூபாய் அப்ப ஒரு சிலிண்டருக்கு 600 ரூபாய் அதிகம் கட்டுறோம் ஒரு மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் பயன்படுத்துறோம்னா வருஷத்துக்கு எவ்வளவு அதிகம் கட்டுறோம் 7200 ரூபாய் சிலிண்டருக்கு மட்டும் அதிகமா நம்ம கட்டிட்டு இருக்கிறோங்க அப்ப இந்தியால 26 கோடி குடும்பம்னா வருஷத்துக்கு 1,87,000 கோடி இந்த சிலிண்டர் மூலமா மட்டும் நம்ம கிட்ட இருந்து ஆட்டை போட்டுட்டு இருக்கிறாங்க இதுக்கு அடுத்து வந்து கடைசியாக நம்ம செல்ஃபோன் இப்போ செல்ஃபோன்லாம் முன்னாடியெல்லாம் என்ன ஆகும் நம்ம வந்து அவுட் கோயிங் யாருக்காச்சும் வெளியில் பேசணும் அப்படின்னா காசு கட்டணும் இன்கமிங்க்கு வந்து காசு கிடையாது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்கமிங்க்கு வந்து மாதம் 130 ரூபாயிலிருந்து 150 ரூபா இப்போ நம்ம வீட்டில் பெரியவங்க யாருக்காச்சும் வந்து ஃபோன் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்பா அம்மா அல்லது தாத்தா பாட்டி இப்படி கொடுத்தோம்னா அவங்க வந்து யாரும் கூப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு மட்டும் நம்ம கூப்பிடலாம் அப்படின்றதுக்கு அதுக்கு மட்டும் 130 ரூபாயிலிருந்து 150 ரூபாங்க அப்ப இந்தியாவில் வந்து 140 கோடி மக்கள்ல 100 கோடி பேர்கிட்ட வந்து செல்போன் இருக்கு இப்ப இதன் மூலமா இந்த 130 ரூபாய் அப்படி ஆட்டை போடுறாங்க இல்ல இது வந்து ஒரு 13,000 கோடி வந்து மாசம் அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுதுன்னா அது ஒரு 1,56,000 கோடி ஆட்டை போட்டுருக்குறாங்க இது செல்போன் மூலமா மட்டும் ஆனா இதே நரேந்திர மோடி வந்து கார்பரேட்டுன்னு வருதுல அதானி அம்பானி அப்படின்னு வர்றப்ப என்ன செய்யறாருன்னா 2019 பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க அதாவது இனிமே கார்பரேட் வரி 30%ல இருந்து 22%மா குறைக்கிறேன் அதன் மூலமா கார்பரேட்டுக்கு ஒரு வருஷத்துல கிடைச்ச லாபம் மட்டும் 1,48,000 கோடிங்க அப்ப இந்த 3 வருஷத்துக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாத்துக்கோங்க இப்ப நல்லா சிந்திச்சு பாருங்க நரேந்திர மோடி யாருக்கானவர் அவரெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் ஓட்டு போடலாம்னு யோசிக்க கூட கூடாதுங்க அப்படி யோசிக்கிறது வந்து நம்ம வீட்டுக்கு நம்மளே தீ வைக்கிறது மாதிரி நன்றி